வணக்கம், இது நம்ம சேனல் பிரிக்டர் ரீஜன் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து தரும். T20 வேர்ல்டு கப்பில் எனக்கு ரெண்டு மேட்ச் நடக்க போகுது. இந்த ரெண்டு மேட்சுமே வந்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான மேட்ச். இதில் ஃபர்ஸ்ட் மேட்ச் நியூஸில் இருந்து சார் நமீபியா, இந்த மேட்சுக்கான ப்ரிடிக்ஷன் எப்படி போடலான்ற பார்த்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸ்டார்ட் ஆன் கேளுங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மேட்ச் நடக்கப்போற வெனியூ வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ஜா கிரிக்கெட் ஸ்டேடியம் நடக்க போகுது. வெனியூவை பொறுத்த வரைக்கும் இந்த T20 வேர்ல்டு கப்பில் ஒரு எட்டு மேட்ச் நடந்திருக்கு. இந்த எட்டு மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு மேட்ச் சேசிங் டீம் வின் பண்ணியிருக்காங்க. மூணு மேட்ச் ஃபஸ்ட் ஆஃபில் பேட் பண்ண டீம் வின் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் என்னென்ன மாதிரிலாம் நடக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ரெண்டு டீமை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங் டீம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து தான் மேக்ஸிமம் எல்லோரும் சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்ச இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நமீபியா ஓரளவு பவுலிங்கில் டஃப் கொடுப்பாங்க நியூசிலாந்து பேட்டர்ஸ்க்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நியூசிலாந்து ஒரு மஸ்ட் வின் கேம். நமீபியாவை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஜெயிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நமீபியா கண்டிப்பாக அந்த மேட்சை ஜெயிச்சாங்கன்னா அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இதாக இருக்கும், ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா T20 வேர்ல்டு கப்பு ஃபஸ்ட் டைம் குவாலிஃபயர் ஆயிருக்காங்க. அந்த டீமை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பேட்டிங்கில் எப்படிப்பட்ட ஒரு ஆவரேஜாக ஒவ்வொரு பிளேயர்ஸும் வச்சிருக்காங்கன்ற மாதிரி நம்ம லாஸ்ட் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். நமீபியா மேட்சில் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் யார் நல்லா ஆட போகிறா அப்படின்றத நம்ம டீப்பாக பார்த்துடலாம். ஹெட் டு ஹெட்டில் இந்த ரெண்டு டீம் இதுக்கு முன்னாடி ஆனதே கிடையாது. நியூசிலாந்து ஜெயிக்கணும்னு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நல்ல நெட் ரன் ரேட் எடுக்கிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜெயிச்சால் தான் இந்த T20 வேர்ல்டு கப்பில் இந்தியாவுக்கு எதிராக ஒரு டஃப் கொடுக்க முடியும். நமீபியாவை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்சை நியூசிலாந்துக்கு எதிராக ஜெயிக்கணும் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஸ்கோர் ஃபஸ்ட் ஹாஃபில் பேட் பண்ணால் கண்டிப்பாக ஒரு நியர்பை 150-160 இருந்தே ஆகணும். ஒருவேளை சேசிங்கில் வராங்கன்னா நியூசிலாந்து ஒரு 130 வந்து பார்த்திங்கன்னா கண்டெயின் பண்ணி ஆகணும். நமீபியாவோட ஆவரேஜாக சேஸ் பண்ணுற டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 125-135 இவ்வளோ தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களால சேஸ் பண்ண முடிஞ்சிருக்கு. ஒரு 160 ஆகணும்னா அவங்க சேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு வீக் டீம் கூட தான் வந்து பார்த்திங்கன்னா சேஸ் பண்ணியிருப்பாங்க. இவங்க ஒரு டாப் ரேங்க் டீமோட சேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு டார்கெட்னா வந்து பார்த்திங்கன்னா 125-135 தான் இருக்கும் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா அதுதான் இருந்திருக்கு. எனக்கு தெரிஞ்ச இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நமீபியா பிளேயர்ஸில் பேட்டர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு பேர் நல்லா இருக்கிற வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி இருக்குது. அது யாருன்னு கேட்டிங்கன்னா ஒன்று எஸ் பட், இவர் ஒன்று, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஒன்று கிரேக் வில்லியம்ஸ் அப்படின்னா மெர் வேராஸ்மஸ். இந்த ரெண்டு பேரில் ஒருத்தர் கொஞ்சம் நல்லா இருக்கிற வாய்ப்புகள் இருக்குது. இந்த ரெண்டு பேட்டர்ஸ் மேபி ஷுவராக கொஞ்சம் நல்லா இருக்கிற வாய்ப்புகள் இருக்குது. ஆல்ரவுண்டரை பொறுத்தவரைக்கும் நபீபியா ஷர்மா நான் நினைக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா மேபி இந்த மேட்சை பொறுத்தவரைக்கும் வீஸ், அதுக்கப்புறம் ஸ்மிட்டு நல்லா இருக்கிற வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நியூசிலாந்து சார்பாக வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எல்லோரும் மிஷலை தாண்டி யாரையும் யோசிக்க மாட்டாங்க. நிஷமை பொறுத்த வரைக்கும் பவுலிங்கே தரது கிடையாது. அதுக்கப்புறம் ஷேர்னரை பொறுத்த வரைக்கும் நல்லா எக்கனாமிக்கலாக போட்டுட்டு போயிடுறாரு, விக்கெட்ஸ் விழுகிறது கிடையாது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் ஒதுக்கிட்டு இருக்காங்க. பேட்ஸ்மென்ஸை பொறுத்த வரைக்கும் அது பார்த்திங்கன்னா நமீபியா சார்பாக அந்த ரெண்டு பேர். விக்கெட் கீப்பரை பொறுத்த வரைக்கும் இதில் ஷேன் க்ரீனை வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் சூஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா டெவான் கான்வே பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் காண்டில், ஷேன் க்ரீனை பொறுத்த வரைக்கும் பெர் மேட்ச்க்கு அவரோட ஆவரேஜே வந்து பார்த்திங்கன்னா 11 தான். இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா குவாலிஃபயரில் ஒரு மேட்ச்சில் ஒரு 32 இதே வெனியில் அடிச்சிருக்கிறாரு. மேபி வந்து பார்த்தீங்கன்னா அவர் கிளிக் ஆகுவார் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கையில் இவ்வளோ பேர் எடுத்துருக்காங்கன்றது எனக்கு தெரியல. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜேன் க்ரீனை எடுத்துக்கிறத விட நான் ரிஸ்காக போட விரும்பலை. ஏன்னா ஸ்காட்லாண்டுக்கு எதிராக நம்பிப்பே எப்படி அவ்வளோ தூரம் விக்கெட்டை ஸ்காட்லாந்துக்கு எதிராக நியூசிலாந்து எப்படி விக்கெட்ஸை லாஸ் பண்ணாங்க, அது மாதிரி லாஸ் பண்ணுவாங்க. அந்த மேட்ச் டெவான் கான்வே கொஞ்சம் நிப்பார் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ட்ரெஸ் இருந்தால் நீங்கள் டெவான் கான்வே உங்களுடைய ஆப்ஷனை போய்க்கலாம். பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மில்னே நம்ம லாஸ்ட் மேட்ச்சில் கேப்டனாகவே போட்டிருந்தோம், ஒர்க் அவுட் ஆகலை. மில்னையை பொறுத்த வரைக்கும் ஐபிஎல்லேருந்தே அவரோட ஃபார்ம் ஒரு புவர் ஃபார்மாக தான் இருக்குது. இப்போ பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலாந்து சாரி நியூசிலாந்து சார்பாக விஸ்வதியை கண்டிப்பாக நம்ம பிக் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பின் கிரவுண்டு தான், ஸ்பின்னுக்கு அதிகமாக சப்போர்ட் பண்ணக்கூடிய கிரவுண்டு தான். நியூசிலாந்தோட பவுலர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெண்ட் போல்ட் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் எடுப்பாங்க. ட்ரெண்ட் போல்ட் ஒரு நல்ல பவுலர், அவரோட இம்பாக்ட் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் கிரியேட் பண்ணிகிட்டே இருக்கார். கன்சிஸ்டன்டாக ட்ரெண்ட் போல்ட் சோதியும் பவுலிங்கில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. அந்த மூணு பேருமே வந்து பார்த்திங்கன்னா அதில் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ட்ரெண்ட் போல்ட் இந்த மேட்சும் நல்லா இருக்கான வாய்ப்புகள் இருக்குது. மேக்ஸிமம் பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் நியூசிலாந்தில் மூணு பவுலர்ஸ் இல்லை நாலு பவுலர்ஸுமே சில பேர் எடுத்துகிட்டு வருவாங்க. மில்னே எடுக்கலாமா வேணாமா, இங்கே இருக்கிறத வந்து பார்த்திங்கன்னா சேனர் எடுக்கலாமா வேணாமான்றது எனக்கு ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா டவுட்டாக இருக்குது. ஏன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா எடுக்க வேணாம் அப்படின்ற பிளேயரை பற்றி அவ்வளோவா பேச மாட்டோம். சில பேர் டவுட்ஸாக இருக்குது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அவங்கள வந்து பார்த்திங்கன்னா டாஸ்க்கு அப்புறம் ஒரு கிளாரிஃபை கிடைக்கும். இங்கே நான் ட்ரம்ப்மேன் எடுத்துக்கிறேன். ஆனால் ஃப்ரைலிங் இதே வேணியில் சூப்பராக போட்டிருக்காரு குவாலிஃபயரில், மறந்துடாதீங்க. ட்ரம்பிள் மணக்கர் எடுத்தது காரணம் இனிஷியல் ஓவர் ஸ்டார்ட் பண்ணுறாரு, இனிஷியல் இம்பாக்ட் கிரியேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நியூசிலாந்து சார்பை நான் எடுக்க போகிறது யாருன்னு கேட்டிங்கன்னா வில்லியம்ஸ்னால் நான் கண்டிப்பாக இந்த மேட்சில் கொஞ்சம் ஒரு பிக் பண்ணிக்கிறேன். இதில் கப்தில் அப்படிலாம் பிலிப்ஸ் ரெண்டு பேரில் ஒருத்தர் கிளிக் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. இல்லை நான் சொன்ன மாதிரி மிஷல் கண்டிப்பாக இந்த மேட்சில் கொஞ்சம் பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது எப்படி என்னன்றதை நம்ம கடைசியில் பார்த்துக்கலாம். இப்போது இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா மிஷல் இப்போது நான் என்னோடய டீம் முடிக்கிறதில் இருக்கிறேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா மிஷலை கண்டிப்பாக இப்போதைக்கு நான் எடுத்துக்கிறேன். சவுதி இருக்கிற இடத்த நான் மிஷல் கொடுக்குறேன். இதே என்னோடய டீம். ஆனால் சவுதி என்னோடய டீமில் இருக்கிறாரா இல்லையான்றது நம்ம கடைசியில் பார்க்கலாம். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பேட்ஸ்மேன்ஸை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் டேலமாவாக இருக்குது. அது யார் யார் இல்லை யார் யார் இருக்கிறாங்கன்றதை நம்ம கடைசியில் டெலகிராமில் பார்த்துக்கலாம். லைனப் வந்ததும்
இதில் ஷுவராக சில பிளேயர் இருக்கிறாங்க, அது யாருன்றது நம்ம சொல்லியாச்சு. நமீபியாவை பொறுத்த வரைக்கும் இந்த அஞ்சு பேர் மேக்ஸிமம் நல்லா இருக்கிற வாய்ப்புகள் இருக்குது. இதில் மெரு எராஸ்மஸ் இருக்கிற பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா அவர் அப்படி இல்லைனா கிரேக் வில்லியம்ஸ், இந்த ரெண்டு பிளேயரில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைலமாக இருக்குது. பார்க்கலாம். பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கப்திலா பிலிப்ஸ் இந்த ரெண்டு பேரில் கொஞ்சம் இதாக இருக்குது. வில்லியம்சன் அப்படின்னா டேரல் மிச்சல் கிளிக்காகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மேக்ஸிமம் டேரல் மிச்சல் அந்த மேட்சில் சூஸ் பண்ணிக்கிறது ஒரு பெட்டர் ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் வில்லியம்சன் வேணாம் அப்படின்றது ஃபீல் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல சவுதியை பிக் பண்ணுங்க. ஏன்னா வில்லியம்சனை பொறுத்த வரைக்கும் யூஏ பிச்சில் அவர் ஹைலி சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா ஷீக் ஜெய்டிஷ் எடுத்துல தான். ஐபிஎல் பொறுத்த வரைக்கும், வேர்ல்டு கப் பொறுத்த வரைக்கும் சொல்லல, ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் ஷீக் ஜெய்டிஷ் எடுத்து அவர் டாப் பர்ஃபார்மன்ஸ் காமிச்சிருக்காரு. மற்றபடி மற்ற ரெண்டு பிச்சிலையுமே ஆவரேஜ் தான் அடிக்கிறது. நீங்கள் வில்லியம்சன் வேணாம்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா சவுதி கொடுங்க. ஒர்க் அவுட் ஆகலாம், கண்டிப்பாக சான்ஸ் இருக்குது. பார்த்து போடுங்க. நம்ம ஃபைனல் டிபெண்ட் டெலிகிராமில் பாருங்கள். ரொம்ப நன்றி. தேங்க்யூ.